உத்திரமேரூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சேதமான கட்டிடங்களை அகற்றிடவும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடவும் பள்ளி கல்வித்துறையினருக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சுமார் ஆயிரத்தி நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடங்களின் மேல்தள கூரைகளும் தோண்களும் வலுவிழந்துள்ளதால் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சிகள் உதிர தொடங்கியுள்ளன பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தற்காலிக நடவடிக்கையாக கட்டிடத்தின் உதிர்ந்த பகுதிகளை செப்பனிட்டு வருகின்றனர் அறுபது ஆண்டுகளை கடந்து நிற்கும் கட்டிடம் என்பதால் கட்டிடம் முழுவதும் வலுவிழந்து காணப்படுகின்றது இருபத்தி ஐந்து வகுப்பறைகளை கொண்ட இக்கட்டிடத்தில் ஐந்து வகுப்பறை கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாமல் சேதமடைந்துள்ளதால் கட்டிடத்தின் இருபது வகுப்பறைகள் மட்டுமே மாணவிகளின் பயன்பாட்டில் உள்ளது பள்ளி கட்டிடம் சேதமானது குறித்து கடந்த ஆண்டு ஆய்வு மேற்கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்வித்துறை ஆணை ஆணையருக்கு அவசர கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்தார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது துரித நடவடிக்கையாக சேதமான கட்டிடங்களை அகற்றிடவும் புதிய கட்டிடங்களை கட்டி தந்திடவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் பள்ளியின் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் உள்ளதாக கூறப்படுகிறது பதினோரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எட்டு ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பதினேழு ஆசிரியர்கள் பயிலுகின்றனர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் உள்ளார் இசை பிரிவு விளையாட்டு பிரிவு பகுதி நேர ஆசிரியர்களும் பணியில் உள்ளனர் இருப்பினும் பதினோரு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் கட்டிட வசதிகளின் தரத்தினை உயர்த்திடவும் சேதமான கட்டிடங்களை எடுத்து அகற்றிடவும் போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள வகுப்பு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடவும் பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசுக்கும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்